வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-5 கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை என்கிட்ட ஷேர் பண்றாங்க. இந்த ஈக்விட்டி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னாக்க, அவங்க போர்ட்ஃபோலியோல குறைஞ்சபட்சம் ஒரு 75-100 ஒரு 100 ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்க. எதுக்காக நீங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு கேக்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாரு, என்னோட கலீக் ரெக்கமெண்ட் பண்ணாரு, நெய்பர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, புரோக்கர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, நானா வந்து மேகசைன்ஸ் அதுக்கப்புறம் இந்த டிவி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு. 75 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இட்ஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள் டு ட்ராக். நம்ம லெஜெண்டரி இன்வெஸ்டர் யாருன்னாக்கா வாரன் பஃபேட் இருக்காரு. அவரோட பர்சனல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 100 பில்லியன், மார்ச் 2021 100 பில்லியன் தாண்டிடுச்சு. அவரோட போர்ட்ஃபோலியோல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்றாருன்னா 28. அவர் மட்டும் இல்லைங்க, இந்தியன் வாரன் பஃபேட்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட பர்சனல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 20,000 crore, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. 20,000 crore, அவ்வளோ 20,000 crore அவர் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 38. ஸோ கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு என்ஹான்ஸ்டு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நீங்க ஒரு ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஹை கன்விக்ஷன் ஹேண்ட் பிக்டு பிஸ்னஸ் ஐடியாவா பார்த்து சூட்டபுளா சூஸ் பண்ணி ஆட் பண்ணணும் போர்ட்ஃபோலியோல. ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ், நெய்பர்ஸ், புரோக்கர்ஸ் இப்படி தயவு செஞ்சு ஒரு 40, 50, 70, 80 ஆட் பண்ணாதீங்க. இட் ஷுட் பி அ கிறிஸ்ப் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக் வச்சிருப்பீங்க, ஆவரேஜ் அண்ட் நான் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் ஒரு 50-60 ஸ்டாக்ஸ் வச்சிருப்பீங்க. நீங்க உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸை விட அது கம்மியா தான் கொடுத்துருக்கும். ஸோ யூ வில் டெஃபினெட்லி ஸ்டாக் மார்க்கெட் எனக்கு ரிட்டர்ன்ஸே கொடுக்கல அப்படின்ற ஒரு பிலீஃபுக்கு வந்துடுவீங்க நீங்க. எதனாலனாக்கா ஹை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ், டூ மச் ஆஃப் டைவர்சிபிகேஷன். டைரக்ட் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ அப்படின்னும் போது கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவா இருந்ததுன்னா யுவர் க்ரோத் வில் பி என்ஹான்சிங். தட் இஸ் ரூல் நம்பர் ஒன். ரூல் நம்பர் டூ, உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரெண்டா டிவைட் பண்ணிடுங்க. ஒன்னு வந்து கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்னு வந்து டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னும் போது இட் இஸ் டெஃபினெட்லி எ லாங் டேர்ம் பிஸ்னஸ் ஐடியாஸ். மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதை நீங்க குறைஞ்சபட்சம் 5, 7, 10 சொல்லிட்டு ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணும்போது தான் அது ஒரு ஹை அண்ட் எக்ஸப்ஷனல் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ அத மாதிரியான ஒரு ஹை கன்விக்ஷன் பிஸ்னஸ் ஐடியாவாசா நீங்க வந்து ஒரு 50-60% வாங்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்லிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு புல் மார்க்கெட்ல சிமெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெட்டல்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கெமிக்கல்ஸ் ஆல்சோ. ஸோ டாக்டிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லக்கூடியது இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸா வாங்கி வைக்கும்போது அதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னவுமே ஒரு எக்ஸப்ஷனல், அதாவது எக்ஸப்ஷனல் சொல்லும்போது 5 times, 10 times, 20 times அத மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இட் இஸ் எ வெரி வெரி ஹை ரிஸ்க் ஐடியா. இந்த நீங்க கோர் அண்ட் சேட்டலைட் டிவைட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பட்டேட்டை நீங்க தெளிவா அனலைஸ் பண்ணணும். நீங்க ஒரு கன்சர்வேட்டிவ் கஸ்டமரா ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோல 100% கோர் போர்ட்ஃபோலியோவே மெயின்டைன் பண்ணுங்க. இல்லை நான் ஒரு மாடரேட் அப்படின்னாக்கா 75% கோர், 25% டாக்டிக்ஸ். இல்லை நான் ஒரு அக்ரெசிவ் அப்படின்னாக்கா 50% கோர், 50% டாக்டிக்ஸ். இல்லை நான் ஒரு ஹை ரிஸ்க் அப்படின்னாக்கா 40% கோர், 60% டாக்டிக்ஸ். ஏன்னா இந்த டாக்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய சிக்லிக்கல்ஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறமா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி இட் இஸ் நாட் கிவிங் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ இதை நீங்க வந்து ஒரு சீசன்டா இன்வெஸ்டரா இருந்தா, ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தா, ஒரு தரவு ப்ரொஃபஷனலா இருந்தா மட்டும்தான் டாக்டிக் கால் நீங்க எடுக்கணும். இல்லைனா ஸ்டிக் டு கோர் போர்ட்ஃபோலியோ ஆல்வேஸ். ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் டூ. ரூல் நம்பர் த்ரீ, ஸ்டாக்ஸ்ன்றது வந்து வாங்கிட்டு அதை அப்படியே வந்து ஒரு பெட்டிக்குள்ள மூடி வச்சுட்டு மறந்துடக்கூடாதுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இதை தான் செய்யறாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க. செபி எதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷனை கொடுத்துருக்காங்க, எல்லா லிஸ்டட் கம்பெனிஸும் 1 in 3 months மேண்டேட்டரியா அவங்க ரிசல்ட் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் அந்த இன்வெஸ்டர்ஸ் அப்பதான் அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஸோ
நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தீங்கனாக்க இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரிவ்யூ த போர்ட்ஃபோலியோ பீரியாடிக்கலி ரெகுலர். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து 3 மந்த்ஸ், எவ்ரி 3 மந்த்ஸ் அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனியோட சேல்ஸ் என்ன ஆயிருக்கு, ரெவன்யூஸ் எப்படி இருக்கு, ப்ராஃபிட்ஸ் எப்படி இருக்கு, ஆர்ஓஇ சேஞ்சஸ் வந்திருக்கு, ஆர்ஓசிஇ சேஞ்சஸ் ஆயிருக்கா, பிஇ மேலே போயிருக்கா கீழே வந்திருக்கா, பிபி புக் வேல்யூ என்ன ஆயிருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்களா, எஃப்ஐஐஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்களா டிக்ரீஸ் பண்ணிருக்காங்களா, டிஐஎஸ் அவங்களோட டெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா. இன்வெஸ்டிங் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்னு இந்த ரிவ்யூ எல்லாம் ரெகுலரா நீங்க பண்ணணும், இல்ல ஹையர் அ கன்சல்டன்ட் டு டூ இட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு வாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே மறந்து இல்லாமனா இட் இஸ் அ வெரி டைனமிக் ஸ்பேஸ். நவ் பிஸ்னஸஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு புகழ்பெற்ற பாப்புலர் கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து கண்டிப்பா கிடையாது. சுவிட்சர்லாந்து எடுத்துக்கோங்க, கெயின் எனர்ஜி எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ஒரு 25 கம்பெனிஸ் சொல்லலாம். தோஸ் கம்பெனிஸ் ஆர் நாட் ஹியர் டுடே. ஸோ ஒரு ஸ்டாக்கை ஓன் பண்றீங்கன்னா அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி நீங்க உங்க ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னாக்கா தட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ ஆப்டிமம் ரிட்டர்ன்ஸ். ஒரு வெல்த் கிரியேஷன் ஜேர்னி உங்களுக்கு சுலபமா இருக்கும், ஈஸியா இருக்கும். I am Satish, financial consultant and author of this book called Untold Wealth Secrets. In the basis, le, fundamental analysis, you can construct a portfolio. Enoda WhatsApp number in the description. Le, you can connect with me not only for equity portfolio construction, equity recommendation, advisory or mutual fund also. So I can help you to take a smarter investment decision. Connect with me. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணையணும் அப்படின்னாக்கா அது ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் தான் அது. அதுல நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் இன்சைட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க் இஸ் ஆல்சோ தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ கனெக்ட் வித் மீ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்குன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சேனலை இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வில் பி கிவிங் மோர் அண்ட் மோர் பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். சதீஷ், ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.